அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுவலதா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற 215 திருப்புகழ் தலங்களில் இன்று நாம் 8வது தலமாக இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் தொண்டை நாட்டில் அமைந்த திருப்புகழ். திருப்போரூர் சமரமாபுரி அப்படிங்கிறது பழைய பெயர். அந்த தலத்து திருப்புகளை நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம். திமிர மாமன மாமட அப்படிங்கிற திருப்புகள் பூர்வி கல்யாணி ராகத்தில் பார்க்கவிருக்கிறோம். இதில் வந்து நம்ம முதலாவதாக நம் இந்த பாடலின் விளக்கம் தொடர்ந்து அந்த பாடலை வந்து அந்த தலத்து நிழல் படங்களோடு நாம் வந்து கண்டுகளிக்கலாம். மற்றும் இறுதியில் அற்புதமான முருகனுடைய தரிசனத்தோடு தீபாராதனையோடு நாம் வந்து இந்த பதிவை வந்து முடிக்கிறோம். நடுவில் வந்து நிறைய நாள் திருப்புகள் போட முடியல. ஏன்னா சீர்காழி பதிவு நிறைய பதிவுகள் இருந்ததுனால திருப்புகள் வந்து வரலை. இப்போ தான் 8வது திருப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. இனி தொடர்ந்து வாரம் ஒரு முறை திருப்புகள் போடுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அனைவரும் இந்த இது வந்து சஷ்டி என்று இந்த நல்ல நாளில் திருப்போர் தளத்து திருப்புகளை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையுறளை பெறலாம். என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம். திருப்போரூர் திருப்புகளின் விளக்கம். இருள் அடைந்த மனத்தையும் மிக்க அறியாமையையும் கொண்ட எனது வருத்தங்களையும் ஆணவத்தையும் விளக்கும் ஞான சூரியனே, மூவுலகங்களுக்கும் ஒளி தரும் சூரியனே, சிவனே, மூலாதாரனே, நாகாபரணமும் வேத முதல்வருமான சிவபிரானின் குமாரனே, ஹரிநாராயணனின் மருகனே, குமரியும் கருமை கலந்த பச்சை நிறத்தாலும் அன்னையும் உமாதேவியும் மாசு அற்றவளும் பச்சை வண்ணத்தாலும் நிறைந்தவளும் குணச்செல்வியும் கலைச்செல்வியுமான நாராயணி பெற்ற தலைவனே, குருநாதனே, குகனே, குமரேசனே, சரவணனே, உருவத் திருமேனி கொண்ட ஈசனே, குரவர்தம் தவப்புதழ்வி வள்ளி மீது ஆசை கொண்ட மணியே, நன்றாக வண்டுகள் மொய்க்கும் ஒளிவீசும் சிவந்த கூட்டமான வெற்றி மாலைகளை அணிந்தவனே, பிரணவப் பொருளானவனே, பேரின்பப் பொருளே, பாசுரங்களை அதாவது தேவாரத்தை பாடி உலகுக்கு பாடம் கற்பித்தவனே, செம்பட்டு அணிந்தவனே, மலைகளுக்கு அரசனே, திருநீற்றில் திருப்தி அடைபவனே, சேவலை கொடியில் வைத்தவனே, மேன்மை மிகுந்த பெரிய வேலாயுதத்தை கரத்தில் ஏந்தியவனே, பாடலில் வல்லவனே, மேலான யோகமூர்த்தியே, வாதப்போரிடும் புற மதங்களான புத்தம் சமணம் இவற்றின் நசிவுக்கு காரணனே, அகச்சமயம் ஆறிலும் புறச்சமயம் ஆறிலும் இலங்கும் தெய்வமே, தக்க சமயத்தில் உதவும் தலைவனே, அழகிய மயில் ஏறும் பேரறிவு வீரனே, சகல உலகங்களுக்கும் குற்றமற்ற எல்லா வேதங்களும் தொழும் சமரமாபுரி என்ற திருப்போரூரில் வீற்றிருக்கும் பெருமாளே. சமரமாபுரி என்ற திருப்போரூரில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று இந்த திருப்புகளுடைய விளக்கம் வந்து ரொம்ப அற்புதமாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த பாடலை நாம் கேட்கலாம். அருணகிரிநாதர் அருளிய 215 திருப்புகள் தலங்களில் இன்று நாம் 8வது தலமாக பார்க்கவிருப்பது திருப்போரூர் தலம். இது வந்து சமரமாபுரி அப்படின்னு வந்து பழைய பெயர். இன்று அந்த தலத்து திருப்புகளை நாம் பூர்வி கல்யாணி அப்படிங்கிற ராகத்தில் பார்க்கவிருக்கிறோம். அதை இந்த பாடலுக்கு முன் வந்து இந்த பாடலுடைய விளக்கம் வந்து நம்ம ரொம்ப அற்புதமாக கேட்டிருப்போம். இப்போ வந்து நம்ம பாடலை பார்க்கலாம். தன திமிர மாமன மாமட மடமையே இடரானவ
திமிரமே அரிசூரிய திரீலோக தினகராசிவகாரண பனகபூஷண ஆரண சிவசுதாவரிநாரண மருகோனே குமரிசாமளை மாதுமே அமலியாமளை பூரணே குணகலாநிதி நாரணே தருகோவே குரு குகா குமரேசுர சரவணாசகலேசுர குரவர் மாமகளாசை கொள் மணியேசம் பமர பார பிரபாருண படல தாரகமாசுக பசுர பாடன பாழித பகலேச பசித்த பாரண வாரண துவச ஏடகமாவையில் பரவு பாணித பாவல பரயோக சமபராமத சாத்தல சமயமாரியிருதேவத சமயநாயகமாமையில் முதுவீர சகல லோகமுமாசர் சகல வேதமுமே தொழு சமரமாபுரிமேவிய பெருமாளே சகல லோகமுமாசர் சகல வேதமுமே தொழு சமரமாபுரிமேவிய பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.